பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கே நீ தரும் தண்டனைதான் கோபம். பிறரது கோபம் நம்மளை காயப்படுத்தும் என்பதை தெரிந்து கொண்ட நாம் ஏன் நமது கோபம் மற்றவரை காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் புரியவே இல்லை. நேசித்த இதயங்களை பிரிக்கும் ஒரே ஆயுதம் ஒரு நிமிட கோபம்தான் என்பதை மனதில் கொள்ளுங்கள். உன்னால் உன் கோபத்தை அழகாக கையாள தெரிந்தால் அதுவே உனது வாழ்க்கையை அழகுபடுத்தும் ரகசியம். கோபம் உன்னை கையாண்டால் அதுவே உன் உறவுகளை உன்னிடமிருந்து வெகு தூரம் தள்ளி நிறுத்தும். உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உனது கோபத்தை தவிர. அதிக கோபம் உடையவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நெருங்கிய உறவுகள் யாராலும் அவர்களை நல்ல உறவாக ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது, சிறிது நேரத்தில் தணிந்துவிடும். ஆனால் அது உண்டாக்கிய மன பாதிப்புகள் அவ்வளவு எளிதில் தணியாது. நீ வெளியே காட்டிய கோபம் மன்னிப்பிற்கு வழிவகுக்கும். ஆனால் உன் உள்ளேயே கோபத்தை அடக்கினால் அது பழிவாங்கும் எண்ணத்தை விதைக்கும். அணை உடைந்த நீர் அழிவை தரும், அதுபோல மனம் உடைந்த வார்த்தை தீமை தரும். கோபம் பல நேரங்களில் நாம் வைத்திருக்கும் அதிகப்படியான அன்பினால் உருவாகிறது. கோபத்தில் கூட அதிக நிதானம் தேவை. இல்லை என்றால் நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களை இழக்க வேண்டியிருக்கும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் அதிகம் வரும். காரணம், ஏமாற்றத்தை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை. எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். அடித்தால் வரும் வலியை விட பல மடங்கு அதிகம் வார்த்தையால் அடிக்கும் போது ஏற்படும் வலி. கோபம் என்பது நாய்களுக்கு கூட வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காட்டப்படும் இடத்தை விட அது இருக்கும் இடத்தையே அதிகம் பாதிக்கும். உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சற்று விலகி ஓய்விடு. பிறகு யோசி, நிதானமாக செயல்படு. எல்லாம் நன்மையாக முடியும். நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிப்படுத்தும். உனது கோபம் உன்னை அழிவு பாதைக்கு மட்டுமே அழைத்துச் செல்லும். கோபம் வந்தவுடன் மூளை சரியான தீர்வுகளை எடுக்காது என்பதை உணருங்கள். உண்மையில் உங்கள் கோபத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது உங்களது எதிராளிகள் அல்ல, நீங்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபத்தில் இருக்கும்போது கையில் கிடைத்ததெல்லாம் தூக்கி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தை தூக்கி எறிய யாராலும் முடியாது. நல்லவர்கள் பயன்படுத்தாத முட்டாள்களின் ஆயுதம்தான் கோபம். கோபத்தால் வாய்த்திருக்கும் பொழுது உங்களது கண்களும் மனமும் மூளையும் செயலிழந்து விடுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கோபம் என்னும் கொடிய வீசம் அதை தாக்கியவரை விட வைத்துக் கொண்டிருப்பவரையே கொள்ளும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கோபம் உங்களது மனதையும் உங்களது உடலையும் உங்களது நடத்தையையும் தான் அதிகம் பாதிக்கிறது. உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் தான் அதிகம் கோபப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தன்னிடமுள்ள உண்மை, தூய்மை, அடக்கம், நற்பண்புகள் அனைத்தையும் ஒரு மனிதன் அவனது கோபத்தினால் இழந்து விடுகிறான் என்பதுதான் உண்மை. உங்களுக்கு அன்பானவர்களிடம் காயப்படுத்தும்படி எதையும் பேசிவிடாதீர்கள். கோபத்தில் நீங்கள் கொட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களை குத்தி கிழித்து காயப்படுத்திவிடும். கோபத்தில் உங்கள் அன்பானவர்களையும் கோபம் தணிந்த பிறகு உங்களையும் அது காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். கோபம் என்பது சிலருக்கு பிறவி குணம். ஆனால் சிலருக்கு பிறரால் பிறக்கும் குணம். ஒரு நிமிட கோபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்றால் துக்கமான 4 நாட்களிலிருந்து நீங்கள் தப்பிவிட்டீர்கள் என்று அர்த்தம். கோபம் வரும்போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவர் உண்மையான பலசாலி ஆகிறார். கோபம் வரும்பொழுது 2 நிமிடம் கண்ணை மூடி மூச்சை இழுத்து நிதானமாக வெளியே விடுங்கள். இதனால் உங்கள் கோபம் குறையும். கோபம் வரும்போது கண்ணை மூடி அமைதியாக அமருங்கள். அல்லது தனிமையான இடத்திற்கு சென்று 10 நிமிடம் அமர்ந்து விட்டு வாருங்கள். எல்லா நேரங்களிலும் கோபத்தை அடக்கி வைக்காதீர்கள். வெளியே காட்டும் கோபம் மன்னிப்பிற்கு வழிவகுக்கும். ஆனால் உள்ளே அடக்கி வைத்த கோபம் பழிவாங்க துடிக்கும். ஒருபோதும் மற்றவர் மனதை புண்படுத்தக்கூடாது என்ற தீர்மானம்தான் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும். உங்களை விட வலிமையானவர்களிடம் கோபப்பட்டால் இழப்பு உங்களுக்கு தான் என்று உணர்ந்து கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அதுவே உங்களை விட எளிமையானவர்களிடம் கோபப்படும் போது நீங்கள் கோழை என்று உணர்ந்து கொள்ளுங்கள். குழந்தைகள் மீதும் உங்களை விட வலிமை குறைந்தவர்கள் மீதும் அதிகம் கோபம் கொள்ளாதீர்கள். அதைவிட கோழைத்தனம் வேறு எதுவும் இல்லை. கோபத்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை முதலில் உணருங்கள். நல்ல நண்பன் போல முகமூடி போட்டுக்கொண்டு உங்களுடனேயே இருக்கும் உங்கள் கோபம்தான் உங்களது முதல் எதிரி என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள்.
உங்கள் மனமே உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி இயங்காத போது மற்றவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு எப்படி இயங்குவார்கள் என்று கோபப்படுகிறீர்கள். கோபத்தை கொட்டி தீர்த்த பிறகு மனம் வருந்தி எந்த பயனும் இல்லை. திட்டி தீர்த்து விட்டு மன்னிப்பு கேட்பதில் ஒரு நன்மையும் இல்லை. உங்களது இயலாமைதான் கோபமாக வெளிப்படுகிறது. உங்களால் ஒன்றை செய்ய முடியவில்லை என்பதை உங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாததால் மட்டும்தான் கோபமே வருகிறது. உங்களது இயலாமையையும் தோல்விகளையும் நீங்களே ஒப்புக்கொள்ளும் போது அங்கு கோபத்திற்கு இடம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களது கோபத்தால் நல்ல நட்பையும் நல்ல உறவினர்களையும் நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும் என்பதை உணருங்கள். கோபம் அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் அன்பு அதிகமாக இருக்குமாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அன்பு கொண்ட இதயத்தை கூர்மையான வார்த்தைகளால் வதைத்துவிட்டு எதை கொண்டு சரி செய்ய முடியும் என்பதுதான் தெரியவில்லை. உங்களுக்கு கோபம் வரும் பொழுதெல்லாம் அமைதியாகவும் பொறுமையாகவும் வெளிப்படுத்தி பாருங்கள். கேட்பவர் மனமும் அமைதியடையும். அவர்களும் அவர்களது தவறுகளை சரி செய்து கொள்வார்கள். எந்த ஒரு பிரச்சனைக்கும் கோபம் ஒரு தீர்வாகாது என்பதை உணருங்கள். உங்களுக்கு எப்பொழுதுமே கோபம் வந்தாலும் 10 வினாடிகள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தாலே போதும், உங்கள் கோபத்தை உங்களால் அழகாக கையாள முடியும். அந்த 10 வினாடிகள் தான் இங்கு எல்லோருக்குமே பிடிபடுவதில்லை. அதற்கு நிறைய பயிற்சியும் உங்களது முயற்சியும் தேவை. சாதாரண மனிதர்கள் தான் பிறர் மீது கோபம் கொள்வார்கள். சாதனையாளர்கள் தன் மீது கோபம் கொண்டு தனது தவறுகளை திருத்தி தலை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்வார்கள். கோபத்தை சரியாக கையாள தெரிந்தவர்கள்தான் இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கோபம் வருவதால் இரத்த கொதிப்பு, மன அழுத்தம் மாதிரியான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறிற்காக மற்றவர்களிடம் அதிகம் கோபப்படுகிறோம். அந்த தவறை சில சமயம் நாமும் செய்திருப்போம் என்பதை உணர்ந்து பாருங்கள். நாம் நினைப்பது போல எல்லோரும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். மற்றவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்கள் மீதான உங்கள் கோபம் குறையும். உங்களை பகைவராக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட கோபத்தை கைவிடுங்கள். வருத்தம் துவங்கும் போது அதை அலட்சியப்படுத்தி விடுங்கள். எந்த பாதிப்பும் நிகழாது. கோபம் உங்கள் மதிப்பை தாழ்த்தவும் செய்யும், உயர்த்தவும் செய்யும். நீங்கள் கோபப்படும் போது எப்பொழுதும் தன்மையாக இருப்பவன் கோபப்படுகிறான், அதில் ஏதாவது விஷயம் இருக்கும் என்று நினைத்தால் அங்கு உங்கள் கோபம் மதிப்பு பெறுகிறது. இவன் எப்போதுமே இப்படித்தான் என்று நினைத்தால் உங்கள் கோபத்திற்கு அங்கு மதிப்பில்லை, உங்களுக்கும் மதிப்பில்லை என்றுதான் அர்த்தம். எளியோர்களிடம் கோபப்படும் போது அது உங்கள் வீரத்திற்கு களங்கம். கோபத்தில் வரும் வார்த்தைகளுக்காக எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஒருபோதும் அந்த காயங்கள் ஆறுவதே இல்லை. கோபத்தில் நீங்கள் பேசிய வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்பட்டாலும் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புயலும் கோபமும் ஒன்றுதான். வீசும் போதும் பேசும் போதும் எதுவும் தெரியாது. அடங்கி ஓய்ந்த பிறகுதான் தெரியும் அடைந்த சேதங்கள் எவ்வளவு என்று. கோபத்தை எப்பொழுதும் கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்திவிடக்கூடாது. ஏற்படுத்தும் காயங்களை எதை கொண்டும் சரி செய்து விட முடியாது. மற்றவர் மனங்களை உடைக்கும் வார்த்தைகளை நீங்கள் உபயோகித்தால் அவை உங்களுக்கு இழிவையே பெற்றுத்தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கோபம் என்பது பலத்த சூறைக்காற்று போன்றது. சற்று நேரத்தில் அது தணிந்து விட்டாலும் பல மரக்கிளைகளை அது முறித்திருக்கும். நீங்கள் கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி வீசினாலும் அதாங்கிக் கொண்டவர்கள் பொறுமைதான் பெரிது. விவாதம் நீண்டு கொண்டே போனால் அதில் பங்கு பெற்ற இரு தரப்பினரிடமும் குற்றம் இருக்கிறது என்பதே பொருள். அறிவார்ந்தவர்கள் கை தொடாமலும் முட்டாள்கள் கைப்பிடிக்கும் ஒரே ஆயுதம்தான் கோபம். சிலர் நம் மீது கோபம் கொண்டு கடுமையான வார்த்தைகளால் நம்மை காயப்படுத்தும் போது அவர்களது நாவை நம்மால் அடக்க முடியாது. பிறர் வார்த்தைகளை அலட்சியம் செய்து நம்மை நாமே தற்காத்து கொள்ள முடியும். கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ யூனிவர்ஸ்.